ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான். டிப்ளமோ பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டிப்ளமோ பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சரியா, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ அக்ரி, இது ரெண்டுமே என்னச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு சரியா. அப்போ டிப்ளமோ பேராமெடிக்கல் கவுன்சிலிங், டிப்ளமோ அக்ரி படித்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கணும் சரியா. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது மேக்ஸிமம் வந்து டிப்ளமோ வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கோ இல்லை பிஎஸ்சி பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கோ நம்மளால் ஃபீஸ் பே பண்ண முடியலை அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நிறைய பேர் என்ன பண்ணணும் சொல்லுங்கள், டிப்ளமோ நோக்கி வரோம் சரியா. ஆனால் டிப்ளமோ நோக்கி நீங்கள் வரும்போது ஃபீஸ் வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியே தான் நீங்கள் படித்து முடிச்சோடனே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளமும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லுங்கள் குறைவாக இருக்கும் சரியா. நம்ம எப்பயுமே டிப்ளமோவை நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்கள் என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் அதனால் டிப்ளமோவை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறத நான் என்ன சொல்லுங்கள் எதிர்பார்க்குறேன். ஏன்னா டிப்ளமோ அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சில கோர்சஸ்லாம் டென்த்து முடிச்சே என்னன்னு சொல்லுங்கள் எலிஜிபிள் தான் டிப்ளமோவுக்கு சரியா. அப்படிங்கிறப்ப நீங்கள் டுவெல்த் வரைக்கும் என்னன்னு சொல்லி படிச்சிருக்கீங்க, சில கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் வந்து எலிஜிபிள், சில கோர்ஸுக்கு டென்த் வரைக்கும் முடிச்சாவே என்னன்னு சொல்லி எலிஜிபிள் தான் சரியா. அப்படிங்கிறப்ப ரெண்டு வருஷம் இதுலேயும் வேஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு டிப்ளமோ நீங்கள் அக்ரிகல்ச்சர் முடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து பிஎஸ்சி பண்ணலான்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு தோணும். அப்புறம் இந்த ரெண்டு வருஷம் போய் அந்த அந்த மாதிரி உங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவோம் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம எப்பயுமே என்கரேஜ் பண்ணுறது டைரெக்டாக நீங்கள் பிஎஸ்சி பண்ணுறதே ரொம்ப நல்லது. அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்னு சொல்லி பார்த்தா சேலரி கிடைக்கும் சரியா. இல்லை சார், எனக்கு பிஎஸ்சி படிக்கிறது ரொம்ப ஹெவி ஃபீஸ் வந்து கேட்குறாங்க, அப்போ நம்ம வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்பீங்க. அதாவது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக நான் சொல்ல வரல. அதான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா பண்ணலாம், மேபி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா பண்ணலாம். ஏன்னா அதுக்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது சரியா. ஏன்னா இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் என்னென்னு சொல்லி பார்த்தா இன்ஜினியரிங் அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் சப்போஸ் உங்களுக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பண்ணலாம் அப்படிங்கிற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் கால் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் வந்து பயோ மேக்ஸ் குரூப் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லி பார்த்தா எடுத்துருக்கணும் சரியா. இல்லை கம்ப்யூட்டர் மேக்ஸ் குரூப் நீங்கள் வந்து எடுத்துருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை என்ன பண்ணுங்க சொல்லி பார்த்தா தொடர்பு கொள்ளுங்க. நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அக்ரியோ இல்லை டிப்ளமோ பேராமெடிக்கலோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா படித்து முடிச்ச பின்னாடி நீங்கள் வந்து சம்பளம் இவ்வளோ சம்பளம் தான் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லி போயிடக்கூடாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.